ஐயா, நாங்க வந்து மதுரை மாவட்டத்துல கிராம ஊராட்சியில பணியாற்றிட்டு இருக்கோம். தூய்மை காவலர், தூய்மை பணியாளர், ஓகே இயக்குனர். ஊராட்சியில வேலை செய்யறவங்களுக்கு 5 முதல் 10 மாசம் வரை சம்பள பாக்கி நிக்குது. அவங்களுக்கு கொரோனா காலத்துல சொன்ன 15,000 ரூபா நிதி அரசாங்கத்தை அல்ல, தீபாவளி போனஸ் இல்ல, வேலை உத்தரவாதம் இல்ல. இந்த தூய்மை காவலருக்கு வந்து SRPல நேர டைரக்டா சம்பளம் இல்ல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையில இன்னும் கவர்மெண்ட் டைரக்டா சம்பளம் ஏத்தாம SR போடாம இருக்காங்க. எல்லாத்துக்குமே சம்பள பாக்கி, தீபாவளி போனஸ், கொரோனா நிதிக்காக கொடுக்கணும்னு சொல்லி நாங்க மேல்நிலை தொட்டி இயக்குனர், தூய்மை காவலர், தூய்மை பணியாளர் அனைவருமே இன்னைக்கு வந்து கலெக்டர் சந்திக்க வந்திருக்கிறோம், மனு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டது வந்து மதுரை மாவட்டத்தில் 2,000 பேர் இப்ப இங்க வந்திருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம். 3,300 பேர் மேல இருக்கோம். இப்ப நாங்க மனு கொடுத்துருக்கிறது எல்லாருமே இருக்காங்க. எங்களுக்கு சம்பளம் வந்து மினிமம் 120 ரூபா. தூய்மை காவலருக்கு வந்து 3,600 ரூபா போடுறாங்க. அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா கொடுக்கணும். தூய்மை பணியாளருக்கு வந்து அவங்களுக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 12,000 ரூபா தரணும். மேல்நிலை தொட்டி இயக்குநர்களுக்கு, தண்ணி ஓடுறவங்களுக்கு, அவங்களுக்கு 13,000 ரூபா கொடுக்கணும். அவங்களுக்கு 4,200 ரூபா தர்றாங்க. ஆகவே எங்களை காலமுறை ஊதியத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும். சிறப்பு காலமுறை ஊதியம் கொண்டு வந்து சம்பள உயர்வு வழங்கணும். குறைஞ்சபட்ச கூலி சட்டத்தை அமலாக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். நான் வந்து மதுரை மாவட்ட CID தொழிற்சங்க மாவட்ட தலைவர். என் பேர் கே தங்கவேல் பாண்டியன்.